கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட 67 லட்சம் ரூபாய் பறிமுதல். சிசிடிவி கேமராக்களில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்த பின் கேஸ்கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்த கொள்ளையர்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்ட ஹரியானா கொள்ளை கும்பல் நாமக்கல் அருகே என்கவுண்டர் நடத்தி பிடிப்பட்டது. திருச்சூரில் இருந்து தமிழக எல்லை வரை உள்ள சுங்கச்சாவடிகளில் கேரள மாநில போலீசாரிடம் சிக்காமல் தப்பித்த கொள்ளையர்கள் நாமக்கல்லில் சிக்கினர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கண்டெய்னர் லாரியை மடக்கிய போலீசார் போலீசாரை தாக்க முயன்றபோது லாரியை இயக்கிய ஓட்டுநர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை, மற்றொரு கொள்ளையன் காயம். கொள்ளையர்கள் தப்ப முயன்ற கண்டெய்னர் லாரியை சினிமா பாணியில் துரத்திச் சென்ற போலீசார். வெப்படை சங்ககிரி சாலையில் மக்கிரிப்பாளையம் பகுதியில் போலீசார் பின்தொடர்ந்த சிசிடிவி காட்சி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே சன்னியாசிப்பட்டியில் ஹரியானா கொள்ளையர்களை போலீசாருடன் சேர்த்து மடக்கிய பொதுமக்கள் கண்டெய்னர் லாரியில் இருந்து இறங்க மறுத்த கொள்ளையர்களை இழுத்து கீழே தள்ளி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் வெப்படை அருகே என்கவுண்டர் நடத்திய இடத்தில் பையுடன் சிதறி கிடந்த 500 ரூபாய் நோட்டுகள் கண்டெய்னரில் இருந்து தப்பியோடிய போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அசூர் கொண்டு சென்ற பை என போலீசார் தகவல். டெல்லியில் இருந்து கண்டெய்னர் லாரியில் லோடு ஏற்றி வந்த கும்பலும் கிரேட்டா காரில் வந்த மற்றொரு கும்பலும் ஒன்று சேர்ந்து கொள்ளையடித்திருப்பதாக டிஐஜி உமா தகவல். எஸ்பிஐ ஏடிஎம்களில் பணம் அதிகமாக இருக்கும் என்று கருதி கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதாக பேட்டி. கூகுள் மேப்ல பாப்பாங்க எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனத்தின் கார் தயாரிக்கும் ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 400 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்படும் காலனி தொழிற்சாலைக்கும் இன்று அடிக்கல். மெட்ரோ ரயில் மற்றும் சமக்ரா சிசா திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் பேட்டி. 2 நாள் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விமான நிலையத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் செந்தில் பாலாஜி. சென்னை முகாம் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார் செந்தில் பாலாஜி. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதாக உதயநிதி வலைப்பதிவு. கோயம்புத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம், கரூர், திருச்சி, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3 தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை குண்டான் சிப்காட்டில் அமைகிறது சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலை. 1260 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள தொழிற்சாலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விக்ரம் சோலார் நிறுவனம் விண்ணப்பம். கோவில்பட்டி விமான ஓடுதளத்தை மேம்படுத்தும் பணிக்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். திறமையான விமானிகளை உருவாக்க விமான பயிற்சி மையம் அமைக்க திட்டம் என தகவல். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களுக்கு சனிக்கிழமை முதல் இ பாஸ் கட்டாயம். நாள் ஒன்றிற்கு 300 4-இரு சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க கோயில் அறங்காவலர் குழு தீர்மானம். லட்டு விவகாரம் தொடர்பாக திருப்பதி கோயில் பயணத்தை ரத்து செய்தார் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. திருப்பதி கோயிலுக்குள் செல்ல ஜெகனை அனுமதிக்கக் கூடாது என பாஜக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பயணம் ரத்து. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் கோவில் சடங்குகளுக்கும் மத உணர்வுகளுக்கும் உரிய மதிப்பளிக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள்.
ஏழுமலையான் கோவிலின் புனிதத்தையும் பக்தர்களின் உணர்வுகளையும் பாதுகாக்க ஆந்திர அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் தகவல். திருப்பதி கோயில் லட்டு பிரசாத சர்ச்சையை தொடர்ந்து அயோத்தி ராமர் கோயில் பிரசாதத்தை சோதனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல். ராமர் கோயிலில் வழங்கப்படும் எலைச்சி தானா என்ற இனிப்பு பிரசாதம் ஜான்சியில் உள்ள அரசு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் புதிய சாதனை படைத்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். கும்ளேவின் சாதனையை முறியடித்ததோடு அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆசிய வீரர்கள் பட்டியலில் 2ம் இடமும் பிடித்தார். நடைபெறவிருக்கும் ஐரோப்பிய கார் பந்தய சீசனுக்காக நடிகர் அஜித் தயாராகி வருவதாக அவரது மேலாளர் தகவல். துபாயில் ஃபெராரி 488 ரக காரை அஜித் ஓட்டி பயிற்சி செய்த படங்களையும் வெளியிட்டார்.